தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் மூன்று வேட்டிகள் ஒரே பேக்கல் ராம்ராஜ் திரிசூல். என் கூட வா அந்த கருமுட்டை கொடுத்துக்கு 30,000 தருவாங்க வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்படின்னா என்னான்னு கேட்டோம். ஊசி மூலிமா குழந்தைலாதவங்களுக்கு அந்த கருமுட்டையை விற்பாங்க சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், கருமுட்டை கொடுக்கறதுக்கு போனால் 30,000 ரூபாமா, வாடகை தாயாக போனால் 2,00,000 ரூபா தராங்களாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வீட்டுக்காரங்களே எங்கள் பசங்களை சொன்னேன். எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. இது இப்போ நயந்திரா கூட வாடகை தாயாக ரெண்டு பையனாம ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க கேட்டு இந்த மாதிரி வாடகை தாயாக போகிறோன்னா அதனால் இப்போலாம் ரெண்டு கருவு தான் கர்ப்பப்பையில் செலுத்துறது இது பண்ணுறது. பேசும்போதே சொல்லுவாங்க இது ரெண்டு இது போகிறக்கு உங்களுக்கு ரெண்டு எடுப்பாங்க சொல்லிட்டு. அதான் சார் ஒன்றுல ஒன்று நல்லா இருக்காது ஒன்று நல்லாயிருக்கும். இந்த டைமில் தான் இந்த குழந்தை எடுக்கணும், நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து தான் அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. நார்மலெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது சிசேரிங் தான் பண்ணுவாங்களே. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம அந்த மழக்கத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தை பையனா பொண்ணா கண்ணுலேயே காட்ட மாட்டாங்க. அது இப்போ நம்ம கண்ணு திறந்த வழியாக அது இருக்கா இருக்காது. பார்த்து பார்த்து செய்வாங்கப்பா. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்ணும் எல்லாமே அவங்க இது தான். அவங்க வந்து அவங்க கொடுக்கறத தான் நம்ம சாப்பிட்ணும். அது மாதிரி ஹெல்த்தியான புட்டு அவங்க அந்த குழந்தை எந்த அளவில் வளரணும் எந்த அளவில் இருக்கணும் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்து பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அக்கா, இப்போ வந்து வாடகை தாய் அப்படின்ற பேச்சு மக்கள்கிட்ட அதிகமாகவே பேசப்பட்டு வருதுக்கா. வாடகை தாய் அப்படின்னா என்ன, உங்களுக்கு எப்படி அது தெரிய வந்தது? எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அதான் கடன் பிரச்சனை, பணம் பிரச்சனை தான் நிறைய. எனக்கு 4 பசங்க 3 பொண்ணு 1 பையன், எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கிற போது இது கடன் வாங்கி எங்கள் பசங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆட்டோ ஓட்டுருவாங்க. அவங்க வந்து மழை சீசன் வந்துச்சா வண்டியெல்லாம் கிடைக்காது. அவர் அளவுக்கு அவர் குடிப்பார். போனார்னா 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா அப்படி கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கிறப்போ இது மாதிரி பசங்க படிப்புக்கோ ஏதாச்சும் ஒரு பசங்க எதனா செய்யணும்னா இந்த மாதிரி கடை வாங்கி தான் நாங்கள் குடும்பத்தை தள்ளணும். வாடகை வீடு தான், வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், சாப்பிட்ணும், 4 பசங்க. இப்படி இருக்கும் போது இது மாதிரி ஒருத்தவங்களை கடை வாங்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 50,000 ரூபாய்க்கிட்ட கடை வாங்கிட்டேன். பசங்க படிப்புக்கு துணிமணிக்கு எல்லாம் வாங்கிட்டேன். இது வட்டி கொடுத்துன்னு வந்தோம். எங்கள் சூழ்நிலை மழை சீசனில் வட்டி கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல. 2 மாதம் வரைக்கும் கட்ட முடியாத அந்த கொரோனா டைமு இதெல்லாம் வந்துச்சுனால கடன் கட்ட முடியாத இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு பணம் வச்சு ஆகணும் சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சரி தரம்மா, வண்டி போயிடுச்சுன்னா நாங்கள் தரோம் சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக திட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. திட்டுறதுக்கு அதுக்கு கூட இந்த ஒரு ஆயம்மா ஏஜென்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரத்தம் கொடுக்க, கிட்னி கொடுக்க, இது மாதிரி வாடகை தாய் கருமுட்டை இதெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்க இட்டுன்னு போவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஆயம்மாவை வேலை செய்கிறாங்க. அது மாதிரி அவங்க வந்து பக்கத்தில் நின்று கேட்டுருந்துக்கிறாங்க. அவங்க திட்டுருந்தேன், அவங்க ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசும்போது அவங்க திட்டின்னு தான் அவங்க பார்த்தாங்க. அது பார்த்துருந்து அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி ஏன்டி கடங்காரங்கெல்லாம் அசிங்கப்படுற, என் கூட வா அந்த கருமுட்டை கொடுக்கறதுக்கு 30,000 தருவாங்க வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்படின்னா என்னான்னு கேட்டோம். கேட்டதுக்கு இது மாதிரி கருமுட்டை நீங்கள் தலை குத்திக்கிறீங்களே அதை நிறுத்தி ஊசி மூலிமா அதை மற்றவங்களுக்கு குழந்தைலாதவங்களுக்கு அந்த கருமுட்டையை விற்பாங்க சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டு சொன்னாங்க. சரி அப்படியாம்மான்னு சொல்லிட்டு இப்போ குடும்ப கஷ்டத்துக்கு நம்மளுக்கு நம்ம போனால் ஒரு 30,000 வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கடங்காரங்க கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் உதவும் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன் இந்த மாதிரி அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கருமுட்டை கொடுக்கறதுக்குன்னா. கருமுட்டை கொடுக்கறதுக்கு போனால் 30,000 ரூபாமா, வாடகை தாயாக போனால் 2,00,000 ரூபா தராங்களாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கு சரி சொல்லி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், பாரு நம்ம 30,000 ரூபாய்க்கு போகக்கூடாது, வாடகை தாயாக போனோம்னா நம்ம 2,00,000 ரூபா வரும், 50,000 கடத்த கொடுத்தா கூட மீதி இருக்கிற காசை நம்ம செலவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதுனா செய்யலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களை எங்கள் பசங்களை சொன்னேன். எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, அதெல்லாம் போகக்கூடாது தப்பு, யாருன்னா பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஏஜென்ட்டுக்களை போய் சொன்னேன்.
சொன்னதுக்கு அந்த ஏஜென்ட் என்ன சொன்னாங்க, சரி ஒரு நீ விருப்பந்தா வயலன்னா தேவையில்லை, சும்மா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டோம் வான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க அந்த ஏஜென்ட்டு. இட்டுன்னு போனோம்போது இரு நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் பேச போனாங்க. பேச போ பார்த்து இது மாதிரி நிறைய பேர் இந்த குழந்தை அதுவங்க எல்லாம் லைனாக உட்காந்துருந்தாங்க சீட்டில். நான் இது மாதிரி பக்கத்தில் உட்காந்து என்னம்மா பிரிச்சின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, என்னம்மா பிரிச்சினன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தைலக்கா எங்கள் மாமியார் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது குழந்தைலன்னு எங்கள் மாமியார் ஒரு மாதிரி பேசுகிறாங்க திட்டுறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லை டைவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க்கா சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட சொந்தக்கார மாதிரி எல்லாத்தையும் சொல்லிச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஆயாண்ட சொன்னேன், நான் என்னம்மா அவங்களாம் இப்படி சொல்கிறாங்கன்னா அம்மாடி இதுமாரி வாடகை தாயாக குழந்தை பார்த்து கொடுத்தா அவங்க ஒரு இதுவாக இருக்கண்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொன்னோடனே சரி இந்த கதையை போய் எங்கள் வீட்டில் சொன்னேன், எங்கள் பையன்களை எங்கள் பொண்ணுக்களை எல்லாருக்கெல்லாம் சொன்னேன். எல்லா புரிஞ்ச அதான் பெரிய பொண்ணான பசங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி எடுத்து சொன்னோடனே இப்போ அவங்ககிட்ட சொன்னேன், இது வந்து வாடகை தாயான்றது இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் தப்பாக போய் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, புருஷ மண்டை ரெண்டு பேரும் அந்த அவங்க கருவம் அவங்க வீட்டுக்கார இது எடுத்து அந்த ஊசி மூலிமா தான் நம்ம அவங்க இதில் கர்ப்பப்பையில் செலுத்துவாங்களாம் சொல்லிட்டு எங்கள் பசங்களை எடுத்து சொன்னவொன்னே, சரி அப்போனா ஒத்துக்க அதுவும் ஒத்துக்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன், நான் இப்போ சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கே குழந்தைனா இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ அவங்க மாமியார் டைவர்ஸ் மூலிமா போகிறேனாங்களே அந்த இது உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணிங்க பாவம் தானே சொல்லிட்டு எங்கள் பசங்களை எடுத்து சொன்னோடனே எங்கள் பசங்க அதுக்கு ஒத்துக்குனாங்க. சரி உன் விருப்பம்மா நீ இப்படி தான் போனேன்னா போம்மா சொல்லிட்டு எங்கள் பசங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், 8 மாதத்தில் டாக்டருக்கெல்லாம் போயிட்டோம். போனவொடனே ஸ்கேன் போட்டாங்க, ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு நம்ம கர்ப்பப்பையை செக் பண்ணுறாங்க, செக் பண்ணி இவங்களுக்கு இந்த கருமுட்டை வச்சா கரெக்டாக நான் இதுவாகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னவொடனே அதுக்கப்புறம் அந்த கருவை நம்ம வயிற்றில் ஒரு வைக்கிறாங்க, ஒரு ஸ்கேன்லாம் போட்டு அந்த கருவை நம்ம வயிற்றில் வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே ஆனால் 8 மாதத்துக்கு நம்ம அங்கே தான் இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஹாஸ்பிட்டலுன்னா நம்ம ஒரு அதான் ஒரு 10-15 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கிறாங்க தனியாக இது மாதிரி, ஆனால் தனியாக இருக்கிறாங்க எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து எங்களை பார்ப்பாங்க, நாங்கள் தான் வாங்குறவங்களை பார்க்க முடியாது. அப்போ இருக்கிற சூழ்நிலை நான் கொடுத்து என்ன ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்போல்லாம் வந்து ரொம்ப கண்டிஷன், வீட்டில் இருக்கிறவங்கள கூட வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்ப்பாங்க. நம்ம ஜெயிலில் பார்க்கல, அதுமாதிரி கம்பியெல்லாம் இருக்கும், அதுமாதிரி வெளியே இருந்து தான் பேசணும் இந்த மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்கல்ல, இது 8 மாதம் வரைக்கும் இல்லை 4 மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தேன், 5வது மாதத்தில் வயிறு தெரிகிற மாரி இருந்துச்சு, அதனால் எங்கள் அங்கே இருக்கிறவங்களை எங்கள் பசங்கள் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டேன். தங்கி 8 மாதத்துலேயே அந்த அதான் நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்ம ஹெல்த்தியான புட்டு நம்ம என்ன சாப்பிட்ணும் என்ன போகணும் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அந்த இதுலலாம் நம்ம இறங்கிறது கூட இந்த பெட்டை விட்டு இறங்கிறது கூட அவ்வளோ பொறுமையாக இருக்கவங்க, அதான் நம்ம குழந்தைய விடையோ நார்மல் குழந்தைய விடையோ இந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு பூ போல் சேமரிக்கணும், அவ்வளோ இதுவாக இருக்கணும், கண்ணங்கார்த்தமாக பார்த்துக்கணும் அந்த குழந்தைய. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு காசு வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ 3 மாதம் வரைக்கும் அங்கே இருக்குன்னு இல்லையா, இப்போ 5 மாதம் தொடங்கிச்சு, 3 மாதம் வரைக்கும் அங்கே இருக்குன்னு இல்லை, இந்த 3 மாதத்துக்கு இவங்க இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 8 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய நம்ம அதுக்கு அவங்க பார்த்துருப்பாங்க பழகுது, இந்த டைமில் தான் இந்த குழந்தைய எடுக்கணும் நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து தான் அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. இந்த 8 இப்போ சொல்லிடுவாங்க நார்மலெல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, இது சிசேரிங் தான் பண்ணுவாங்களே. ஆமாம் இது வந்து நார்மல் வந்து நம்ம வேறு மாதிரி, இது வந்து இது கர்ப்பப்பையில் தானே கர்ப்பப்பையை மட்டும் தானே நம்ம வாடகை கொடுக்குறோம், அதனால் வந்து அது அந்த பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுப்பாங்களே, நார்மலாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது எடுக்கிறோமா, அது எடுத்தால் நம்ம அது சொல்லிடுவாங்க உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோன்னே அப்பயே நம்ம
இது வேணும். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம அந்த மயக்கத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தை பையனா பொண்ணா எதுவுமே தெரியாது, கண்ணுலேயே காட்ட மாட்டாங்க. அது இப்போ நம்ம கண்ணு திறந்த வழியாக அது இருக்கா இருக்காது. ஏன்னு கேட்டால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கண்ணை திறந்து பார்த்து அதுக்கு நம்ம பாசம், நம்ம ஆனால் நம்ம வயிற்றில் தான் இருக்குது, பாசம் வந்துடும். அதனால் அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க எந்த நாட்டிலேருந்து வராங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா வெளிநாட்டில் இருக்கிறாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஆளுங்க வாங்குறாங்க, நம்ம ஆளுங்க வாங்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ பணத்தை நம்மளால் இருக்க முடியாது, இல்லாதவங்க தான் நம்ம இந்த மாதிரி வரோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்கேயாச்சும் இந்த இது மாதிரி நடிகருங்க இவங்க தான் பணம் சம்பாதிக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வாங்க முடியும். பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? பத்து பெற்று சரி, நம்ம கஷ்டத்துக்கு பெற்று கொடுக்க தான் முடியும். ஆனால் இவ்வளோ வலி வேதனை இல்லை அந்த குழந்தையே பெற்றுறீங்கக்கா, ஆனால் அந்த குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்போ அது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் 8 மாதம் நாங்கள் சுமந்து அதை பெற்று கொடுக்கும்போது மனசு ஒரு கஷ்டம் இருந்தாலும், மற்றவங்க இது பண்ணுறதுக்கோசம் நம்ம ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை போய் சேருதுன்னு ஒரு மனசு ஆறுதல். என்ன இருந்தாலும் ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தைன்ற? ஆமாம், இருக்க. ஆமாம், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா, காமிக்க முடியுமா ஏதாவது? எனக்கு பார்க்குறதுக்கு இது விருப்பம் இல்லை என்னைக்கு. ஏன்னு கேட்டால் நாங்கள் 4 குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்கள தான் இதுவாக இருக்கும். இப்போ அவங்களே குழந்தை இல்லாதவங்க அவங்க எவ்வளோ இதுவாக இருப்பாங்க, நம்ம இவங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதில் வந்து எங்கே இவங்க அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், எப்படி இவங்க அந்த குழந்தையை காமிச்சா எங்கே வந்து அந்த குழந்தை எந்துன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்களோ, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா இல்லையா? அதனால் எல்லா பக்கமும் நம்ம யோசிக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த குழந்தை மனசில் கவலை இருக்கும், இருந்தாலும் ஒரு குழந்தை போய் ஒரு இருட்டான வீட்டில் போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் யோசிப்பேன். ஆனால் அந்த வாங்குறாங்க பாரு, அவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி, ஆனால் நான் எங்களுக்கு தான் வாங்குறவங்க பற்றி தெரியாது. ஏன்னு கேட்டால் நாலு ஒரு காலத்தில் எங்கே அந்த குழந்தைய வச்சு நம்ம கோர்ட்டு மூலிமா எங்கே போய் கேட்க போகிறோமோ, என்ன பண்ணுவாங்களோ, பணம் இன்னும் இதுவுடைய தாசி அவங்க நிறைய செலவு பண்ணிட்டு தான் லாஸ்டில் இங்கே வராங்க. இருந்தாலும் எங்கே இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பணம் கேட்டுட்டு உரிமை கொண்டாடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இது வந்து சிங்கிள் பேமெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க? இது வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்களே. ஏன்னு கேட்டால் இது ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ அந்த ஏஜென்டெல்லாம் இருப்பாங்களே அவங்களாம் காசு எடுத்துக்குவாங்க இல்லையா, அதனால் வந்து எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து அந்த சமயம் வந்து அந்த காசு வந்து கொஞ்சம் போதமானது. அந்த இது நிறைய விஷயம் தெரியாதே இருந்துச்சு. இந்த கருமுட்டை கொடுக்குறது, வாடகை தாயாக போகிறது, இதெல்லாம் தெரியாதே இருந்துச்சு. போய் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கிறது, அது பெற்ற அது இது பண்ணும்போது தான் தெரியும் அந்த வலியுடைய வேதனை. இப்போ நாங்கள் பெற்று குத்துடுறோம், எங்களுக்கு எவ்வளோ இப்போ கூட எனக்கு அதை பற்றி நினச்சாலே ஒரு பக்கம் இதுவாக இருக்கும். என்னடா இது, நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம குத்துட்டோம், நம்ம உடம்பு நிறைய நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது நான் சொல்லிட்டு யோசிக்க வரும். அதால் கூட ஒரு சமயம் கோபுறோம், நம்ம அவங்களுக்கே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம சொல்லலாமா போகலாமா, நான் யார் குத்தையோ உங்களுக்கு குத்த நம்ம கேட்கலாமான்னு கூட தோணும். சரி, இப்போ நீங்கள் இந்த வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைன்னா என்ன? நிறைய சந்திக்கிட்டேம்மா. இப்போ ரோட்டில் இருக்கிறவங்க கலை அது தெரிஞ்சு போய் சண்டை, சின்ன ஒரு குழந்தை சண்டை, தண்ணி சண்டை, இதெல்லாம் போய் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுவாங்க. நாங்கள்னா போய் இன்னொருத்தவங்க கூட இருந்தால் நாங்கள் குழந்தை பெற்று தந்தோம் சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசுவோம். நீங்கள் உங்கள் உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்? எனக்கு நிறைய பிரச்சனை இது, கை கால் வரல, நான் வயிறு வலி வரும். உன்ன போய் உன்ன 40 வயசு தான் ஆகுது, உன்ன தலிக்க 6 மாதம் ஆகுது, தலிக்கே ஊற்றிக்கல. அதுக்குனா சொல்ல சுத்தமாக ரத்தே மேலே ஒரு ஊசி மட்டும் 500 ரூபாய் இப்போ போட்டுன்னுக்கிற ஊசி, வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டுன்னு வரேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை கிட்னியாக தானம் பண்ணேன். சரி, இப்போ வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்க்கா? இப்போ வெளியாட்கள் யாருக்கும் ஒருத்தர் குழந்தை இல்லை, அவங்க வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க கேட்கணும், அவங்க கேட்டு இந்த மாதிரி வாடகை தாயாக போகிறோன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அவங்க பார்த்து ஒரு வாடகை தாயாக குழந்தை. இது இப்போ நயந்திரா கூட வாடகை தாயாக ரெண்டு பையனாம. இப்போ அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாங்க? இப்போ இதே சும்மா கேட்டால் தருவாங்களா? அவங்க ஒரு 1000 ரூபாய் சொல்லு, சும்மா போகிறோம் ஒரு 1000 ரூபாய் கேட்டால் தருவாங்களா?
தரமாட்டாங்க, சும்மா பாதிரியோட கையாட்டா காட்டி போவாங்க. இதே இப்போ அவங்க எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அக்கா, நீங்கள் ஒரு வாடகை தாயாக இருந்திருக்கீங்க, ஒரு வாடகை தாயாக வரவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சில வச்சுருப்பீங்களே, இன்னும் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு, அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கலாம் வாடகை தாயாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்? நிறைய விஷயம் பண்ண வேண்டியது வர, நம்ம உடம்புநிலையாக பாதிக்கும், அவங்க பார்க்கணும், நான் இவங்க இவ்வளோ செய்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். ஒரு யானு கேட்டால் இது நார்மல் டெலிவரி இருந்தால் பரவாயில்ல, இவங்க உயிரை கொடுத்து அவங்க உயிரை போராடி ஒரு குழந்தை பெற்று தராங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது வரும். இவங்க எதாவது அந்த பணத்தை கொடுத்ததோட சரியாக போகுதுன்னு யோசிக்கிறாங்க வாங்குறவங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று சொல்ல போய்ட்டு, இந்த ஆஃபீஸ் மூலிமா வருவ எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸு, நம்ம உடம்புக்கு இன்சூரன்ஸு இது பண்ணி கொடுத்துருவாங்க. இது நான் உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் வாடகை தாயாக இருக்கும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த பணம் தராங்கல்ல, அவங்க பண்ணணும்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு பண்ணாங்களா இன்சூரன்ஸ்? எனக்கு அப்போல்லாம் தெரியாதுமா, இதெல்லாம் தெரியாது, இந்த ஆஃபீஸுக்கு வந்தவொடனே தான் தெரியுமே, அதுக்கு முன்னெல்லாம் தெரியாது. இது இந்த இன்சூரன்ஸு இதெல்லாம் இந்த ஹரிகர சார் மூலிமா தான் எங்களுக்கு இந்த அவங்க கேட்டு எங்களுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸு அவங்களுக்கு பண்ணி தரணும், அவங்க உடம்பு நிலையாக ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ் மூலிமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜி ஸ்மார்ட் மூலிமா தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு இதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கு, அதுக்கு முன்னே போயிடுவாங்க, இந்த மாதிரி வாடகை தாயாக போகக்கூடாது, கருமுட்டை கொடுக்க, இப்போல்லாம் சர்வசாதாரணமாகுது, இந்த வாடகை தாயாக போகிறதுக்கு கருமுட்டை கொடுக்கறதுக்கெல்லாம் சும்மா நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வராங்க. எங்கே போனால் நான் கருமுட்டை கொடுக்க போனேன், எங்கே போனேன் நான் வாடகை தாயாக போனேன் அவன் சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய பேர் இது மாதிரி, இந்த அதுவும் இந்த ஜி ஸ்மார்ட் மூலிமா வந்து ஹரிகர சார் மூலிமா வர்றதுனால இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தைரியமாக போகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் பயந்துங்கன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், இப்போ நம்ம வீட்டாண்டிக்கிறவங்கள வீட்டாண்டியே வாடகை தாயாக இருந்து வீட்டாண்டியே தங்கி அந்த 8 மாதம் வரைக்கும் வீட்டில் இருந்து அதுக்கேற்ற செலவு மாதம் மாதம் 5,000 ரூபாய் வாங்கிக்கின்னு வீட்லேயே இருந்தாங்க, நம்ம தெருவிலேயே நடப்பாங்க போவாங்க. அப்போல்லாம் நாங்கள் கொடுக்கும்போதெல்லாம் பயந்துன்னு போய் கொடுத்துட்டு அதான் சொன்ன ஒரு சின்ன சண்டே இருந்தால் கூட சொல்லி காட்டுருவாங்க இதுமாரி பேசுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு நம்ம வீட்டு அந்த வாடகை தாயாக இருந்து 2 குழந்தை பேத்து குத்துச்சு, அந்த பொண்ணுக்கு காசும் கொடுத்து வண்டியை பைக் ஏற்று கொடுத்து ஃப்ரிட்ஜு ஏற்று கொடுத்து வீடை வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுத்து தனியாக வீடு வச்சாங்க. அந்த ஏரியாவில் இல்லாத எங்கள் ஏரியாவில் இல்லாத அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நம்மளுக்கோசம் இது பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, கராராக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், மனசு வந்து இவங்க நம்மளுக்கோசம் ஒரு உதவி பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கோசம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பணத்துக்கோசம் வந்தாங்களே அலட்சியமாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பணத்துக்கோசம் தானே வந்தாங்க இவ்வளோ பணம் அவள்தான் சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ 8 மாதம் வந்து நீங்கள் ஒரு வாடகை தாயாக இருந்து ஒரு குழந்தைய சுமக்கிறீங்கக்கா, இந்த 8 மாதத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு, உங்கள் உடல்நில ஏற்படுற பாதிப்புகள் இது எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க? ஆமாம், எல்லாமே அதான் சொன்னேன், பார்த்து பார்த்து செய்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் அப்போ வந்து இப்போல்லாம் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அப்போல்லாம் வந்து 3,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த 2 லட்சம் ரூபாய் பேசுகிறாங்களே அதில் பிடிச்சிடுவாங்க காசை, மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு 3,000 ரூபாய் தருவாங்க வீட்டுக்கு. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து வீட்டில் நாங்களே வேலைக்கு போகிறவங்க, இப்போ நாங்கள் போனால் தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரையே நாங்கள் அதுதான் சொல்கிறேன்னு, எங்கள் வீட்டுக்காரையே நம்ப முடியாதுல்ல, இருக்கிற பிரச்சனை எல்லாம் சூழ்நிலை நினைக்கணும்ல. இப்போ இந்த 8 மாதத்துக்கு அவங்க 3,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அது மாதிரி கொடுக்குறப்போ லாஸ்ட்டில் இது பண்ணும்போது அதை பிடிச்சிக்கின்னு நம்ம அதான் சொன்னால் பார்த்து பார்த்து செய்வாங்கப்பா. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்ணும் எல்லாமே அவங்க இது தான். நம்ம வந்து நம்ம நார்மல் குழந்தைக்கு வந்து நம்ம நல்லா ஜோராக போகலாம், ஓடியாடலாம், தண்ணி தூக்கலாம், நாங்களாம் 2-2 தூக்குவேன், தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுலாம் தூக்குவேன். அவன் நார்மல் குழந்தைக்கெல்லாம் நல்லா என்ன தேவையோ அதே ஏற்ற மாரி சாப்பிடுவேன். ஆனால் இது வந்து இந்த குழந்தைக்கெல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது, அவங்க வந்து அவங்க கொடுக்கறத தான் நம்ம சாப்பிட்ணும். அது மாதிரி ஹெல்த்தியான புட்டு அவங்க அந்த குழந்தை எந்த அளவில் வளரணும், எந்த அளவில் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்து பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் நினைக்கல, ஒரு ஒரு மருந்தா இந்த குழந்தை போய் அதனால் காலையில் 2 இட்லி தருவாங்க, மதியானம் ஏதாச்சும் ரசம் சாப்பாடு ஏதாச்சும், ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பாடுலாம், அதான் பால் முட்டை இந்த கீரை வகை பழங்க இப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு அதான் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ சாயங்கால டைமில் ஒரு இது ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பழம் ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் பழத்தில் ஏதாச்சும் ஒரு பழம் பால் அந்த இது மூக்கலை அதான் ஹெல்த்தியான அந்த அதுக்கு மீறியும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கேற்ற லிமிட்டு தான்.
லிமிட் பண்ணி அது அதுக்கு ஒரு ஒரு இதுவாக கொடுப்பாங்க. அதான் ஹெல்தியான போட்டு அந்த குழந்தை எவ்வளோ மூணு, இப்போ 3 கிலோன்னா 3 கிலோ ஒரு 50 கிராம் மேலே அப்படி இது பண்ணி கரெக்டாக பார்த்து கொடுப்பாங்க. சரி, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை தாயாக இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்தாங்கக்கா. இப்போ வந்து வாடகை தாயாக நீங்கள் எத்தனை பேரை பார்க்குறீங்க? நிறைய பேர் இப்போல்லாம் 3 லட்ச ரூபாய், இப்போ ஒரு குழந்தைக்கே 3 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. அப்போ ரெண்டு, அப்போல்லாம் வந்து ரெண்டு வைப்பாங்க. அதான் சார், ஒன்றில் ஒன்று நல்லா இருக்காது, ஒன்று நல்லாயிருக்கும். இப்போல்லாம் 4-5 வைப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை 4-5 வச்சா அதில் எது அதான் ஒன்று கரெக்டாக போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 போய் கர்ப்பப்பையில். ஆனால் கன்ஃபார்மாக 2 தான் கர்ப்பப்பையில் போய் சேர்ந்தது. ஆனால் அதுக்கு அதான் இது மாதிரி ஒன்று கை இல்லாது ஒன்று கால் இல்லாது அதெல்லாம் தெரிஞ்சிடும். தெரியாத ஒரு இடத்துல போய் தங்கிடுச்சுன்னா வளராது, வளர்ச்சி இருக்காது, அது மாதிரியாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் 2 கருவு தான் கர்ப்பப்பையில் செலுத்துறது, இது பண்ணுறது. ரெண்டுமே 4-5, அதான் 3-4 வைப்பாங்க பழகுதே, அதில் 2 ஓகே ஆகிடும், பிடிச்சிடும். மீதியெல்லாம் என்ன ஆகுமோ தெரியாது. ஆனால் இந்த 2, ஆனால் இப்போதைக்கு 1 கிடையாது, 2 தான். நாங்கள் குடும்பம்லாம் 1 தான். இப்போல்லாம் வந்து 2, ஒரு கர்ப்பப்பையில் 2 குழந்தை சொங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு அமௌண்ட்டா இல்லை ரெண்டுத்துக்கும் சேர்த்தே அமௌண்ட்டா? இப்போ அதான் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அமௌண்ட்டு தானே. இவங்க சொல்லும் போதே பேசும் போதே சொல்லுவாங்க, இது 2 இது பொறுக்கும் உங்களுக்கு, 2 எடுப்பாங்க சொல்லிட்டு அதுக்கேற்ற அமௌண்ட். இப்போ நீங்கள் 1 பேசிட்டு 2 வச்சா அப்போ அவங்க தானே கஷ்டப்படணும். அதனால் வந்து இப்போ அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வாங்குவாங்கப்பா. சரி, இப்போ நம்ம வந்து வாடகை தாயாக இருக்கோம், நம்ம இன்னும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நமக்குன்னு சில கோட்பாடுகளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்தையே பல பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா நம்ம ஒரு வாடகை தாயா இருக்கோம் அப்படின்னும் போது பல பேச்சுகளை கேட்க வேண்டும். அதுல நீங்க சந்திச்ச அதான் ஒரு சின்ன சண்டையா இருந்தா கூட சொல்லி, இப்போ வந்து அதான் சொன்னேன், இப்பெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. இப்போ அப்பெல்லாம் நாங்க கொடுக்கும் போதெல்லாம் வந்து சண்டை, இது மாதிரி ஒரு குழா சண்டையில் போனால் அதே இதாக கேட்பாங்க. நாங்கள் போய் இன்னொருத்தங்க கலந்தால் போய் குழந்தை பேத்து கொடுத்துருவான்ட்டோம் சொல்லிட்டு தப்பாக பேசுவாங்க. நாங்கள் இதெல்லாம் நிறைய கேள்விப்படுவோம். ஒரு சின்ன குழந்தை சண்டையாக இருக்கட்டும், ஒரு தண்ணி சண்டையாக இருக்கட்டும், எத்தனை இந்த வார்த்தை எதாவது கேட்பாங்க. நாங்கள் போய் இன்னொருத்தங்க கூட இந்த அப்போ குழந்தை பேத்து கொடுத்துருவான்ட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. நாங்களாம் அதெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு புரிய வச்சோம், புரிய வச்சு இப்போ அவங்களே போகிற அளவுக்கு இது பண்ணியிருக்கிறோம். என்னன்னு இந்த மாதிரி இந்த வாடகை தாயை சண்டை போட்டுக்குவோம், போட்டுட்டு 1 மாதம் கழிச்சு எதுக்கோ எதனா திருப்பி குழா சண்டை தண்ணி தண்டு வருது இல்லை, அப்போ திருப்பி பேசுறதுக்கு ஆரம்பிப்போங்க. குடை எடுப்பாங்க, ஏதாச்சும் இது லைன் போட்டு வைப்பாங்க. அப்போ அந்த அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுவோம், இந்த மாதிரி நீ பேசினியே இது தப்பானதுக்காக ஒருத்தவங்கால போய் குழந்தை பேத்து கொடுக்குதுல்ல, அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க கரு முட்டியும் அவங்க இது எடுத்து தான் அவங்க செலுத்தி நம்ம வயிற்றுல வைப்போம். நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அதை நம்ம கர்ப்பப்பையில். இப்போ நம்ம ஒரு வீடு வாடகை போலியா, அந்தமாரி பிடிச்சி வரைக்கும் இருக்க வேண்டியதா, பிடிக்கலாம் வீடை காலி பண்ணி வரலையா, அது மாதிரி தான் இந்த வாடகை தாய் இதுவும். அவங்க நம்மளுக்கு பணம் பிரிச்சுன்னா அவங்க குழந்தைலாத பிரிச்சுன்னா அதுக்கோசம் நம்மக்கிட்ட வராங்க. அந்த கர்ப்பப்பையை தான் நம்ம வாடகை கொடுக்குறோம். நம்ம போய் அவங்ககிட்ட தப்பாக போயிடலாம், குழந்தை பார்த்துக்கலாம். இந்த கர்ப்பப்பையில் அவங்க கருவை நம்மக்கிட்ட நம்ம கர்ப்பப்பையில் செலுத்துவாங்க. அதை பார்த்து நம்ம பெற்று கொடுத்தா அவங்க நம்மளுக்கு இல்லாத அந்த கடன் பிரச்சனைக்காரங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவோம். இப்போ அவங்களே கருமுட்டை கொடுக்கறதுக்கு போய் இது பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்ந்து தாயாக இருக்கும்போதுக்கா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதாவது இது சொன்னாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு? ஆ ஆமாம், அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம சுமக்கு போகிறது வந்து இன்னொருத்தங்க கருவு. நான் இந்த மாதிரி தப்பான எண்ணத்துலேயோ ஏதாச்சும் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னே அதான் சொல்கிறேன், அதுக்கு முன்னெல்லாம் நம்ம பயந்துக்கிட்டு தான் இது மாதிரி தப்பாக நந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சுது. ஹஸ்பண்டு கூட நம்ம போய் அனாவசியமாக பேசக்கூடாது, சரியாக இது பண்ணக்கூடாது. என்ன அது நம்ம எப்போ சோசியலாக நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான் பேசணும், கொல்லணும். ஏன்னு கேட்டால் இது மற்றவங்க கருவு, அதை போய் நம்ம அவங்கக்கிட்ட போய் பத்திரமா கொடுக்கணும். இதால் வந்து அந்த குழந்தைக்கு நம்ம புருஷங்களை வீட்டுக்காரங்களை பேசுனா அது கலையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி அன்னத்தில் வச்சு நம்ம பேசக்கூடாது. அதனால் வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து ஒரு பூ போல் அதான் அந்த மாதிரி கசங்காத கொள்ளாத நம்ம அவங்களுக்கு பெற்று கொடுக்கறது நம்ம வேலை. அதெல்லாம் உள்பட்டுந்தான் நம்ம அங்கே போகிறோம். அதனால் நம்ம தப்பாக யோசிக்கிறதுக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் இதை பற்றியெல்லாம் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான்.
இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள். இப்போதைக்கு எனக்கு எனக்கு வந்து ஒரு கிட்னி இல்லை, அதனால எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது. இப்போ உங்களை உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு நேரில் உங்களை அங்கே வர வச்சிருப்பேன். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு நானே வந்து என்னால் முடியல. இப்போது அதை பார்த்து கூட யாரோ ஒரு மனசாட்சியோட ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டுறாங்க. என் உடனிலையாக பாதி நாங்கள் நல்லதே செஞ்சால் கூட எங்களுக்கு எதுவுமே செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை பார்க்குறாங்க, ரெண்டாவது அதை பற்றி எதுவுமே சொல்லவே மாட்டுறாங்க. நான் நிறைய சேனலில் பேசிட்டேன், யாருமே ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டுறாங்க. தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் மூன்று வேட்டிகள் ஒரே பேக்கல் ராம்ராஜ் திரிசூல்.